ஓ நமச்சிவாய நாராயணா, நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் அதிசார குருபெயர்ச்சி. இந்த அதிசார குருபெயர்ச்சி வந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு முன்னோடியாக முன்பயணமாக அதிசாரமாக பேச்சாகிறார் குரு பகவான் தனக்காரன். அந்த பதிவில் மீன ராசிக்கு அதிசார குருபெயர்ச்சி என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம். யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். மீன ராசிங்கிறது குரு பகவானுடைய ஆட்சி வீடு. நீதி, நேர்மை, ஒரு பயம், பக்திக்கு இந்த மீன ராசி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவரைக்கும் குரு பகவான் மகர வீட்டில் இருந்தார். 11 இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருந்து சுமார் ஒரு 6 காதமாக 6 மாத காலமாக லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை, சீரான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை. 11 இடங்கிறது லாபஸ்தானம், அபிலாசைகள், நாம் நினைத்ததை அடையக்கூடிய இடங்கிறது 11 இடம். எந்த கிரகமுக்கு இருக்கட்டும், எந்த லக்கணமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், ராசிக்கு 11 இடத்துல எத்தனை கிரகம் வந்தாலும் சரி தான், அது அத்தனையும் லாபகரமாக தான் நடக்கும். அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ராகு கேது கூட 11 இடத்துல இருந்தால் நல்லது தான் செய்வாங்க. ஸோ 11 இடத்துல இருந்த குரு பகவான் நிறைய தனம், பொருள், தொழிலில் முன்னேற்றம், வீடு, புது வீடு வாங்கியிருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க, பையனுக்கு வேலை கிடச்சிருக்கும், திருமணம், உங்கள் மீனராசி ஆண் குழந்தையோ பெண் குழந்தைன்னா திருமணம் நடத்தி வச்சுருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க, வெளிநாடு இன்ப சுற்றுலா போயிருப்பீங்க, எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லது நடந்திருக்கும். ஏன்னா 11 இடம் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தனக்காரன், பொருளுக்கு உள்ள குரு பகவான், நிறைய பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுத்துற மீனராசி அன்பர்களே, வருகிற 4/6/2021 முதல் 16/9/2021 வரை சுமார் ஒரு 5.5 மாதங்காலம் வரைக்கும் அதிசாரமாக கும்பராசிக்கு பேச்சாகிறார். கும்பராசி வந்து மீன ராசிக்கு 12 வீடு. மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம், சயன போக விரயஸ்தானத்துக்கு குருபகவான் வரனால இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த லாபஸ்தானம், தொழிலில் கிடைக்கிற வருமானம், வேலையில் கிடைக்கிற வருமானம் எல்லாமே இனிமேல் விரயமாகும். மீனராசி அன்பர்களே, இந்த 5.5 மாதத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் அதிசாரமான குருபெயர்ச்சி உங்களுக்கு நல்ல இடம் இல்லை. 12 இடத்துல குருபகவான் வரனால விரயத்தை உண்டு பண்ணுவார். இதுவரைக்கும் நல்ல வருமானம் வந்தது தடைக்கல் ஆகும், தொழில் முடக்கமாகும், வேலை கிடைக்கையில் வேலை கிடைக்காமல் போகலாம், பதவி உயர்வும் உத்திய உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா 12 இடத்துல குருபகவான் வரனால உங்களுக்கு கொஞ்சம் 11 இடத்துல இருந்த லாபங்கள் எல்லாமே ஒரு முட்டுக்கட்டை, ஒரு தடை ஏற்படும். மீனராசி அன்பர்களே, சேமிப்பு கரையும் சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருப்பீங்க. 11 இடத்துல இருந்து நிறைய பொருளையும் பொன்னையும் கொடுத்த குரு பகவான் விரயத்தில் வர்றதுனால அது எல்லாமே சுப விரயமாக மாற்றுங்க. வீடு கட்ட போகிறீங்களா, கடன் வாங்கி வீடு கட்டலாம். நகை வாங்க போகிறீங்களா, கடன் வாங்கி கூட நகை வாங்கலாம். உயர் படிப்பு, குழந்தைகளை உயர் படிப்புக்கு படிக்க வைக்க போகிறேன், வெளிநாடுகளை போய் படிக்க வைக்க போகிறேன்னா நல்ல விஷயம், கடன் வாங்கலாம். இந்த மாதிரி சுப விரயம், திருமணம் ஆகுது, என் பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்க போகிறேன், இதெல்லாம் சுப விரயம், திருமணம் பண்ணி வைக்கலாம், கடன் வாங்கி கூட திருமணம் வைக்கலாம், பணம் இருந்தாலும் திருமணம் பண்ணி வைக்கலாம், இது எல்லாம் சுப விரயம். இந்த மாதிரி சுப விரயமான சம்பந்தப்பட்ட விஷயங்களை மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு சேமிப்பு பணத்தை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் திரும்பி வராது. 5.5 மாதம் வரைக்கும் திருப்பி கண்டிப்பாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதிலும் குறிப்பாக புது நண்பர்களை கண்டிப்பாக சேர்த்துக்கிடாதீங்க. புது ஆண் நண்பர்களாக இருக்கட்டும், பெண் நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கள நம்பி கடன் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து இனிமேல் யாருக்கும் போடாதீங்க. பேங்க்லேயும் சரி, ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் சரி, கண்டிப்பாக அந்த கடன் தொகை உங்கள் தலைமையில் தான் ஏறும். 12 இடத்தில் இருக்க குரு பகவான் உங்களுக்கு நிறைய விரயத்தை கொடுக்க காத்திருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக, பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த 5.5 மாதத்தில் இந்த விரய குருவை நீங்கள் சரிக்கட்டலாம், சமாளிக்கலாம்.
உறவு முறையில் கணவன் மனைவி உறவு முறையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெரிய அளவுக்கு போகாது. இருந்தாலும் சரியாக அரவணைச்சி மனைவியோ கணவனையோ கொண்டு போய்கிடுங்க. மீனராசி அன்பர்களே, குரு பகவான் 12 இடத்துல வரனால சின்ன சறுக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படும், சமாளிச்சுக்கிடுங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் அவர் ரொம்ப பலப்படுத்துவார். குரு பகவான் கும்பராசியில் இருந்து தாம் 5 பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறார். மிதுன ராசி உங்களுக்கு 4 இடம். 4 இடங்கிறது உங்களுக்கு தாயார் ஸ்தானம், வண்டி வாகனம், வீடு மனை, சுகஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வீட்டை குரு பகவான் தம் 5 பாரியாக பார்க்குறனால தாயாருடைய உடம்பு நிலை இனிமேல் சரியாகும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும், தாயார் நல்லா இருப்பாங்க. தாயார் வழியுள்ள உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தாயார் வழியுள்ள உறவினர்களுடைய அன்பும் பாசமும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புது வீடு மாற்ற போகிறீங்கன்னா இப்போ மாற்றிக்கலாம், அந்த வாய்ப்பில் பிரகாசமாக இருக்குது. வாகனம், புதிய வாகனம் வாங்க போகிறேன், எனக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குன்னா மீனராசி அன்பர்களே புதிய வாகனம் வாங்கிக்கலாம், அந்த வாய்ப்புகளும் அருமையாக இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் உங்கள் 4 இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்குறனால சுகஸ்தானங்கள் நல்லாயிருக்கும். வீடு மனை கூடுதல் வீடு மனையும் புது வீடுகளுக்கு முயற்சிகளும் நடந்துகிட்ருக்கும், அது அந்த பாக்கியம் கிடைக்கும். தாயாருக்கு நல்லாயிருக்கும், தாயாருடைய உடம்பு பூர்ண குணமாகும், மருத்துவ செலவுகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் தாம் 7 பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார். சிம்ம ராசி வந்து சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு. மீனராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசிங்கிறது 6 வீடு. 6 வீடு வந்து கடன் எதிரி நோய் தொல்லைக்கு உள்ள அதிபத்தியம் உள்ள வீடு 6 வீடு. ஸோ 6 வீட்டை குரு பகவான் பார்க்குறனால கடன் இருந்ததுன்னா அது அடைபடும், கடன் அடைபடுவதற்கான பண வரவு கூடும், எதிரிகள் தொல்லை நீங்கும். குரு பகவான் பார்க்குறனால உங்களுக்கு எதிரிகள் பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் முற்றிலாக விலகும், எதிரிகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி போவாங்க. வம்புகள் வழக்குகள் கோர்ட்டு செலவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் மட்டுப்படும், உங்களுக்கு சாதகமான சில வாய்ப்புகள் வரும், தீர்ப்புகள் வரும், உங்களுக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. 6 இடத்தோட ஆதிபத்தை குரு பகவான் பார்க்குறனால எதிரி தொல்லைகள் வம்புகள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். நோய் நொடியிலிருந்தும் நீங்கள் உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் கூட அது குணமாகான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. கும்பராசி மீனராசி அன்பர்களே, கும்பராசியிலிருந்து குரு பகவான் தாம் 9 பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். துலாம் ராசி வந்து சுக்கர பகவனுடைய ஆதிபத்தில் உள்ள வீடு. ஸோ துலாம் ராசியை பார்க்குறனால மீனராசி அன்பர்களுக்கு அது 8 இடம். 8 இடத்த மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தை பார்க்குறனால குரு பகவான் பார்க்குறனால அந்த இடம் பலப்படுதுங்க. உங்களுக்கு ஆயிலில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கும். உங்களுக்கு தொழில் மூலம் வேலைவாய்ப்பில் மறைமுகமான எதிர்ப்புகள் முட்டுக்கட்டைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக விலகும். இந்த 8 இடத்தை பார்க்குறனால 8 இடத்துல உள்ள மறைவு ஸ்தானத்தை பார்க்கனாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எது இருந்தாலும் நிவர்த்தியாகும். குரு பார்க்க கோடி புண்ணியம். மீனராசி அன்பர்களே, பார்க்கும் 3 இடத்தையும் பார்த்து குரு பகவான் அந்த இடத்தை பலப்படுத்துவார், அந்த பலனை கூட்டுவார், அதிகரிப்பார், அதில் நன்மை நடக்கும். இருந்தாலும் மீனராசி அன்பர்களே, 11 இடத்துல இருந்த குரு பகவான் 12 இடத்துல மறைவு ஸ்தானத்தில் அதிசார பெயர்ச்சியாக போகிறனால மறைவு ஸ்தானத்துக்கு போகிறனால விரயத்தை கூட்டுவார், விரயமாக செலவு பண்ண வைப்பார். நீங்கள் இதுவரைக்கும் சேமித்த பணத்தை விரயப்படுத்த குரு பகவான் முயற்சி செய்வார். மீனராசி அன்பர்களே, பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதில் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் யாரையும் பார்த்து 1 தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி கடன் கொடுங்க, கடன் வாங்குங்க. 5.5 காலமும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரும். பணம் இருந்தது அப்படின்னா சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க. திருமணம் பண்ணதுக்கு முயற்சி எடுங்க, குழந்தைகளுக்கு நல்லபடியாக திருமணம் படுத்தி வைங்க. வீடு இருக்குது, பிளாட்டு போங்கி வச்சுருக்கேன், பேங்க் லோன் போட்டிருக்கேன், பணம் வந்துட்டு வீடு கட்ட போகிறேன், நல்ல சுப விரயம் வீடு கட்டுங்க. தங்க ஆபரண நகைகள் வாங்கி வீட்டில் வைக்க போகிறேன், அது சுப விரயம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சுப விரயம் பண்ணிட்டேன்னா பணம் இருந்ததுன்னா அதெல்லாம் சேமிப்பில் போட்டுக்கிட்டுடுங்க. நல்ல வட்டி தரான்னு சொல்லி ப்ரைவேட் கம்பெனிலேயோ ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ நீங்கள் கொடுத்துடாதீங்க, பணம் திருப்பி வராது. அதிகமாக வட்டிக்கு ஆசைப்பட்டு தனிநபர்கிட்ட கடன் கொடுத்துறாங்க, திருப்பி வராது. 5.5 காலமும் மறைவு ஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் போகிறனால
பண விரைய அதிகமாக இருக்கும் காலம்னால நீங்கள் தனத்தை மட்டும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டேன்னா மற்ற இசைகள் எல்லாமே நல்லதாக நடக்கும். குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார். இருந்தாலும் இந்த 12 இடத்துல விரயஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டே மட்டும்னா இந்த 5.5 மாதம் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. அடுத்தால அவர் வந்து திருப்ப மகர ராசிக்கு 11 இடத்துக்கே வந்துடுவார். ரொம்ப லாபஸ்தானத்துக்கு வந்ததுனால தொழிலில் இருக்கும் முடக்கங்கள் எல்லாமே ஓகன் ஓடும். மீனராசி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோவாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.